நான் எப்பவுமே உட்காந்துட்டு யோசிச்சுட்டே இருப்பேன், என்னடா சதீஷ் நம்மளும் வீடியோ போடுறோம் போட்டுக்கிட்டே இருக்கோம், எதுவுமே நடக்க மாட்டேங்குதேடா, இந்த வளர்ச்சிக்கான அறிகுறி அப்படின்றது எத்தனை வரைக்கும் தெரியலையடா அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போதெல்லாம் ஒரு சில மனிதர்கள், அதாவது குறிப்பிட்ட ஒரு சில மனிதர்களை பற்றி பேசும்போதோ அவங்கள பற்றி படிக்கும் போதோ சார் ரைட் விட என்ன தான் நடத்தணும் பார்த்துக்கலாம் விட அப்படின்ற மாதிரி நமக்கே அறியாமல் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துடுங்க. அது மாதிரியான ஒரு மனிதரை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். யார் அந்த மனுஷன், அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க பேர் வந்து ஜெசிகா காக்ஸ் அப்படின்றது அவங்களுடைய பேர். அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க வந்து பிறக்கும் போதே அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு கைகளுமே இல்லை, ரெண்டு கையுமே இல்லை, ரெண்டு கையில்னா என்ன ரெண்டு கால் இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த கால்களாலேயே வந்து விமானத்தை ஓட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கின்னஸ் சாதனையும் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மாவை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உலகில் தமிழ் பேசும் அனைவருக்கும் சேலம் தமிழ் இதழியின் அன்பான வணக்கங்கள். நான் சதீஷ். யாருப்பா இந்த ஜெசிகா காக் அப்படின்ற அம்மா அப்படின்றீங்களா? இவங்க 1983 ஹரிசானாவில் பிறந்திருக்காங்க. இவங்க பிறக்கும் போதே பார்த்தீங்கன்னா பிறவி குறைபாடோடு பிறந்திருக்காங்க. அப்படின்னா அந்த ரெண்டு கைகளுமே இல்லாமல் தான் வந்து இவங்க பிறந்திருக்காங்க. அதன் பிறகு இவங்க வளரும் போது வந்து இவங்களுக்கு வந்து செயற்கை கைகளை வந்து பொருத்தி விடுறாங்க. அந்த செயற்கை கைகளை வந்து இவங்க எவ்வளோ காலம் பயன்படுத்துனாங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு 14 வருஷம்தான் வந்து அந்த செயற்கை கைகளை வந்து பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அதன் பிறகு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்து இது மாதிரியான செயற்கையான கைகள்லாம் வந்து போட்டுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் வந்து ரொம்ப இயல்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன், இறைவன் எனக்கு என்ன கொடுத்தானோ அதோடய நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த செயற்கை கைகளை வந்து பயன்படுத்த அவங்க மறுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க ஸ்கூல் படிக்கும்போது தான் முத முதல்ல வந்து டோப் வாண்டோ அப்படின்ற கொரியனுடைய தற்காப்பு கலையை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. இந்த டோப் வாண்டோ தற்காப்பு கலை அப்படின்றது என்னென்னா, நம்ம ஊர் கராத்தே மாதிரி போல அந்த அடிக்கிறது குத்துறது அது மாதிரியான ஒரு கலை. ஆனால் அந்த கலையை கற்றுக்க போகும்போது இவங்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் என்னென்னா, இவங்களுக்கு ரெண்டு கைகளுமே இல்லை, இருந்தாலுமே வந்து இவங்க மிக கடினமான முயற்சி மிக கடினமான பயிற்சிக்கு அப்புறமா இந்த கலையை வந்து அவங்க கற்றுக்கிறாங்க. கற்றுக்கிட்டு வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 4 வருஷம் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா இவங்க அந்த கலையில் டோக்வாண்டோ அப்படின்ற தற்காப்பு கலையில் வந்து பிளாக் பெல்ட்டும் வாங்கியிருக்காங்க. அதாவது ரெண்டு கைகளுமே இல்லை, பிளாக் பெல்ட்டும் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2019 வரைக்கும் 4 முறை வந்து பிளாக் பெல்ட்டை வின் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம படத்தெல்லாம் பார்த்துருப்போம், இந்த கராத்தா பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டெல்லாம் வச்சு கையில் உடச்சி தானே சாதனை பண்ணுவாங்க. ஆனால் இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை வந்து காலில் உடச்சி சாதனை பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து 2005 வந்து இவங்களுடைய கல்லூரி படிப்பை முடிச்சிருக்காங்க. இவங்க வந்து என்ன படிச்சிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து சைக்காலஜி படிச்சிருக்காங்க. இவங்க படிப்புலையும் மிக பயங்கரமான ஒரு ஆளாகவும் இருந்திருக்காங்க. இவங்க கல்லூரி படித்து முடிச்சதுக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இவங்களுக்கு ஒரு யோசனை வருது, ஏன் வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னல் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காங்க. அதன் பிறகு வந்து இவங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக வந்து மாறிட்டாங்க. இவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு மேடையிலுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் குவிய ஆரம்பிச்சிருக்கு. இவங்க வந்து பெருசாக எதையுமே சொல்லலை, இவங்க சொன்னது எல்லாமே என்னென்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து அவங்கப்பட்ட கஷ்டம் நஷ்டம் அவங்க கற்றுக்கிட்ட அனுபவ பாடங்களை தான் வந்து மக்களுக்கு வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லும்போது அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பேச்சு வந்து ஒவ்வொருத்தவங்களுடைய மனசுலேயுமே வந்து ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனாலே வந்து அவங்க மிக பிரபலமான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவும் மாறிட்டாங்க. அதன் விளைவாக பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உலக அளவில் அவங்க இதனால் வரைக்கும் ஒரு 27-28 நாடுகளுக்கு வந்து பயணம் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க வாழ்க்கையில் வந்து 2004 ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு யோசனை வருது. அது என்ன அப்படின்னா, நாம் ஏன் வந்து ஒரு கார் ஓட்டக்கூடாது அப்படின்ற ஒரு யோசனை அவங்களுக்கு வந்திருக்கு. ரெண்டு கையுமே இல்லை, இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு எண்ணம் என்ன வந்திருக்கு அப்படின்னா, நாம் ஏன் வந்து ஒரு கார் ஓட்டக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதுவும் என்ன கார் அப்படின்னா, எல்லாருமே சராசரியான மனிதர்கள் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, ஒரு ஆர்டினரியான ஒரு கார், அந்த காரை வந்து ஓட்டணும்னு நினச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த காரை வந்து ஆல்டர் பண்ணி அந்த காரை ஓட்டணும் அப்படின்னு இவங்க நினைக்கவே இல்லை. அதையும் வந்து விடாமல் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மிக கடுமையாக வந்து பயிற்சி எடுத்து முயற்சி எடுத்து அந்த ஆர்டினரி எல்லாரும் ஓட்டக்கூடிய ஒரு அந்த சாதாரண காரை இவங்களும் சாதாரணமாக வந்து அவங்க கால்களை பயன்படுத்தி
காரை ஓட்டியிருக்காங்க. ஸோ அதன் பிறகு அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அதில் இருந்து கூட இன்னொரு சிக்கல் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது மாதிரி வந்து ஒரு நார்மலான காரை நீங்கள் ஓட்டுறது வந்து அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்காது, அதனால் எங்களால் வந்து உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. அதன் பிறகு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, மிக கடுமையாக வந்து ஒரு 4 வருஷம் போராடிருக்காங்க. போராட்டத்துக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேணால் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த காரை வந்து ஆல்டர் பண்ணிக்கோங்க, அதில் ஓட்டி காமிங்க, அதுக்கு உங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல் இவங்களும் வந்து காரை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணி அந்த காரை வந்து ஓட்டி காமிச்சிருக்காங்க. அப்போது உங்களுக்கு வந்து லைசன்ஸும் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து இன்னொரு முறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு கார் ஓட்டி கட்டுட்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓ, ஓட்டி காட்டிங்களே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த முறை வந்து அவங்க ஓட்டினதை வந்து இந்த ஆல்டர் செய்யப்பட்ட காரில் எல்லாருக்கு மாதிரி எல்லோரும் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா, சராசரி மனிதர்கள் ஓட்டக்கூடிய இந்த நார்மல் காரை வந்து அசால்ட்டாக அவங்க கால்களால் ஓட்டி காமிச்சிருக்காங்க. அப்போ எவ்வளோ தன்னம்பிக்கை பாருங்கள், தன்னம்பிக்கையின் ஒரு உச்சத்தில் வாழ்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அடுத்த எண்ணம் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா, அடுத்து அவங்க வந்து ஃப்ளைட் ஓட்டணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. என்னது ஃப்ளைட்டாக ரெண்டு கையுமே இல்லை, எப்படா ஃப்ளைட் ஓட்ட முடியும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் வந்து அவங்க அதையும் வந்து சாதிச்சு காட்டியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, அவங்க வந்து அந்த ஃப்ளைட்டையும் வந்து மிக கடுமையாக ஒரு பயிற்சி எடுத்திருக்காங்க. 13 வருஷம் வந்து பயிற்சி எடுத்திருக்காங்க. பயிற்சி எடுத்து இந்த ரெண்டு கால்களை மட்டுமே பயன்படுத்தி ஒரு ஃப்ளைட்டையும் வந்து அவங்க ஓட்டி அதற்கான சர்டிஃபிகேட், அதாவது இந்த லைசன்ஸ் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பைலட்டுக்கான லைசன்ஸையும் வாங்கியிருக்காங்க. அவங்க இது மட்டும் தான் பண்ணியிருக்காங்களா, வேறு என்னென்ன சாதனைகள்லாம் வேறு ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமே பார்த்தீங்கன்னா சாதனையாக தாங்க பார்க்கணும். என்னப்பா சொல்கிற அப்படின்றீங்க, அவங்க பார்த்தீங்கன்னா கால்களாலே வந்து பியானோ இருக்கு பார்த்தீங்களா, பியானோ அது வந்து வாசிப்பாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் இந்த கீபோர்டு இருக்கு பார்த்தீங்களா, கீபோர்டில் நம்ம வந்து இப்படி தானே டைப் பண்ணுவோம். அவங்க வந்து அவங்களுடைய கால்களாலே வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 25 வேர்டு வந்து டைப் பண்ணுவாங்களாமா. அது மட்டும் இல்லாமல் வந்து அவங்களுக்கு போடுற மேக்கப் வந்து அவங்களே வந்து கால்களை பயன்படுத்தி மேக்கப்பும் போட்டுப்பாங்களாமா. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்கிறவங்களே வந்து இந்த காண்டாக்ட் லென்ஸ் அப்படின்றத வந்து கண்ணுக்கு போட முடியாது. ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்களுடைய கால்களை பயன்படுத்தி அவங்களுக்கான காண்டாக்ட் லென்ஸை அவங்களே போட்டுப்பாங்களாமா, அவங்களே எடுத்துப்பாங்களாமா. இதில் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சைக்கிளிஸ்டாமா. சைக்கிளிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த ரேஸ் ஓட்டுறவங்களை இருப்பாங்க பார்த்தீங்களா, அதேமாரி இவங்க வந்து சைக்கிள் ஓட்டக்கூடிய ஒரு நபராகமா. இதில் இன்னொன்று ஒரு விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து இந்த ஸ்கூப் டைவர் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸ்கூப் டைவிங், அதாவது இந்த ஆழ்கடலில் வந்து இந்த மாஸ்க்லாம் போட்டுட்டு உள்ளே போய் குதிப்பாங்க இல்லைங்களா, அதில் வந்து சர்டிஃபைட் ஸ்கூப் டைவராமா இவங்க. இவ்வளோ விஷயங்களை வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளோ சாதனைகள் பண்ணாலும் கூட எனக்கு என்னோடய வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஹோட்டலுக்கு போவாங்களாமா. ஹோட்டலுக்கு போகும்போது இந்த டேக் அவுட், அதாவது பார்சல் தான் வந்து அந்த ஃபுட்டை வந்து பார்சல் பண்ணி தான் எடுத்துகிட்டு போவாங்களாம். அப்படி பார்சல் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது வந்து அவங்களால எடுத்துகிட்டு போக முடியாது இல்லையா, கையில் இல்லையா. அதனால் வந்து அங்கே வேலை செய்கிறவங்கள்ட்ட வந்து அந்த பார்சலை வந்து அந்த பேக்கை வந்து அவங்களுடைய தோல் பட்டையில் வந்து ஷோல்டரில் அந்த பேக்கை எடுத்து போட சொல்லுவாங்களாமா. அப்போ வந்து அங்கே இருக்கவங்க வந்து அவங்கள ஐயோ பாவம் அப்படின்னு பரிதாபமாக பார்க்குறதும், இன்னொன்று வந்து இவங்களால இதை எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னு நினைக்கிறது தான் எனக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது நம்ம ஒரு டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகளாளர்களை பார்க்கும்போது வந்து ஐயோ பாவம் அப்படின்னு பரிதாபப்படுறதுக்கு பதிலாக அவங்களும் நம்மளை மாதிரி தானே அப்படின்னு சொல்லி அவங்களையும் சாதாரணமாக நம்மளை ட்ரீட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இது மாதிரிலாம் வருத்தப்பட மாட்டாங்க தானே. ஓகே, இதையும் ஃபாலோ பண்ணிப்போம். ஓகே, இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் எல்லாத்தையுமே பண்ணி விட்டுருங்க. முதல் முறையாக வந்து நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா இப்போ அவங்கிட்ட இருந்து கிளம்புறது நான் சதீஷ்.